மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பனிவிழும் மலர் வங்கள் முதல் வெள்ளிவர் மாலை 6 மணி உங்கள் விஜய். இப்போ உங்களால தளபதி விஜய் சார பார்க்க முடியும். உங்க ஃப்ரெண்ட்ல தளபதி விஜய் சார் வந்து நிக்கிறாரு. சோ விஜய் சார் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ல தான் இருக்காரு. நீங்க கண்ணை திறந்து பாக்குறப்ப கிளியரா உங்களால விஜய் சார பார்க்க முடியும். சோ அட் த கவுண்ட் ஆஃப் 1, 2, and 3 ஓபன் யுவர் ஐஸ். இந்த கை பக்கத்துல வர வர உங்களோட கண்ணு மெதுவா டயர்ட் ஆகுறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். எப்ப இந்த கை உங்களோட நெற்றியில டச் ஆகுதோ அப்ப நீங்க இன்ஸ்டன்டான ஸ்லீப்புக்கு போயிருவீங்க. நான் மெதுவாக எடுத்து உங்களோட இந்த கையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். சூப்பர் க்ளூவை உங்களோட கையில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட இந்த கையால் இந்த கையை அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ரெண்டு கையுமே ரொம்பவே அட்டாச்சாக இருக்குது. உங்களால் ஓப்பன் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே டைட்டாக இருக்குது. 1, 2, and 3 ஓப்பன் யுவர் ஐஸ். கையை ஸ்பிட் பண்ணி பாருங்கண்ணா. என் கண்ணை பாருங்கள். மூச்சு சுத்தமா கொஞ்ச நேரத்துக்கு ஞாபகமே இருக்காது. இப்ப நான் உங்களோட உடம்புல ஒரு லாஃபிங் கேஸ் போட்டிருக்கேன். இனிமே யார் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு சிரிப்பு மட்டும்தான் வரும். வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு சிரிப்பை நீங்கள் சிரிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு சிரிப்பு வரும். யார் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு சிரிப்பு மட்டும்தான் வரும். இனிமே 1, 2, and 3 ஓபன் யுவர் ஐஸ். சாப்பிட்டீங்களா ப்ரோ? இருக்கிறது எதை பார்த்தானா, ஸ்னேக் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். அந்த ஸ்னேக்கை தான் நான் இப்போது என் கையில் வச்சுருக்கேன். ஸ்னேக் என் கையில் இருக்குது. உங்களால் கிளியராக ஸ்னேக் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் டைம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களால் கிளியராக ஸ்னேக் பார்க்க முடியும். 1, 2, and 3 ஓப்பன் யுவர் ஐஸ். இது ரொம்ப முக்கியமான கட்டங்க. ஏன்னா இவங்களோட வீடியோஸில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அந்த மெஸ்மரைஸ் பண்ணுறது இல்லையா, மெஸ்மரிசம் கிடையாது, ஹிப்னோடிசம். மெஸ்மரிசம் அது வேற, இது வேற. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கட்டம்னு நினைக்கிறேன். என்ன வந்து அவங்களை மெய் மறக்க செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது, இது மேஜிக் இல்லை, ஆனால் ஹிப்னோட்டிசம். ஹிப்னோட்டிசம் எஸ் ஜஸ்ட் இங்கே ஒரு வி ஷேப் தெரியுதுல்ல என்னோட கையில், அந்த வி ஷேப்பில் பாருங்கள். தலை இப்படி இப்படி கீழே வச்சுக்கோங்க. கண்ணால் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இந்த கை பக்கத்தில் வர வர உங்களோட கண் மெதுவாக டயர்ட் ஆகுறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரிலாக்ஸ். உங்கள் கண்ணு மெதுவாக டயர்ட் ஆகுறது உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. எப்போ இந்த கை உங்களோட நெற்றியில் டச் ஆகுதோ அப்போ நீங்கள் இன்ஸ்டண்டான ஸ்லீப்புக்கு போயிடுவீங்க. ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸ். எப்போ இந்த கை உங்களோட நெற்றியில் டச் ஆகுதோ அப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடலாம். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். எப்போ இந்த கை உங்களோட நெற்றியில் டச் ஆகுதோ அப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடலாம். ரிலாக்ஸ். இப்போது நீங்கள் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆன ஸ்டேஜில் இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு ரொம்பவே சைலண்டாக ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்க போகிறீங்க நீங்கள். இப்போ நான் சொல்கிற சஜஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கேட்குது. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஷேக்கன் கொடுத்துட்டு எப்போ ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறனோ இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அதிகமான டீப் ஸ்லீப்புக்கு போகிறீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் எப்போ ஷேக்கன் கொடுத்துட்டு ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறனோ இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அதிகமான டீப் ஸ்லீப்புக்கு நீங்கள் போகிறீங்க. ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. அண்ட் இமேஜின் இப்போ என்னோட கையில் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பர் க்ளூ இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அந்த சூப்பர் க்ளூவை நான் மெதுவாக எடுத்து உங்களோட இந்த கையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். சூப்பர் க்ளூவை உங்களோட கையில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட இந்த கையால் இந்த கையை அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ரெண்டு கையுமே ரொம்பவே அட்டாச்சாக இருக்குது. உங்களால் ஓப்பன் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே டைட்டாக இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த ரெண்டு கையையும் ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, பட் கண்டிப்பாக உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு கையுமே அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் 1, 2, 3 சொல்லிவிட்டு
இந்த கையை ஸ்பிளிட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க, பட் உங்களால் கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணவே முடியாது. ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நான் எப்போ ஷேக் ஹேண்ட் கொடுத்து ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறனோ, இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அதிகமான ஒரு டீப் ஸ்லீப்க்கு நீங்கள் போகிறீங்க. ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. 1, 2 and 3 ஓப்பன் யூர் ஐஸ். கையை ஸ்பிளிட் பண்ணி பாருங்கண்ணா. ஸ்பிளிட் பண்ண முடியலையா? ஜஸ்ட் லுக் அட் மை ஐஸ். இப்போ நான் ஸ்னாப் பண்ணுறப்போ உங்களால் ஈஸியாக ஸ்பிளிட் பண்ண முடியும். ஓகே, கை கொடுங்க. என் கண்ணை பாருங்கள். டேக் அ டீப் பிரத். என் கண்ணை பாருங்கள். மூச்சு இழுத்து, மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சு இன்னும் நல்லா இழுத்து விடுங்க. ஸ்லீப். கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க. இப்போது உங்கள் மெமரியில் இருக்கக்கூடிய 5 அப்படிங்கிற நம்பரை நான் எடுத்துட்டேன். இப்போ உங்கள் மெமரியில் இருக்கக்கூடிய 5 அப்படிங்கிற நம்பரை நான் எடுத்துட்டேன். இனிமேல் உங்களுக்கு 5 அப்படிங்கிற நம்பர் சுத்தமாக கொஞ்ச நேரத்துக்கு ஞாபகமே இருக்காது. வேறு எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 5 அப்படிங்கிற நம்பர் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. 5 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் சுத்தமாக மறந்துடுவீங்க. வேறு எல்லாமே உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாமே ஞாபகம் இருக்கும். 5 அப்படிங்கிற நம்பர் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு ஞாபகம் இருக்காது. ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. 1, 2 and 3 ஓப்பன் யூர் ஐஸ். நோ, கையில் டோட்டலாக எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது மொத்தமாக? ரெண்டு கையும் சேர்த்து 10 சொல்லுங்கள். இது 1, 2, 3, 4, 6 இது என்னன்னு தெரியுதா? தெரியலையா? தெரியுதாண்ணா. ஓகே, கை கொடுங்க. என் கண்ணை பாருங்கள். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. என் கண்ணை பாருங்கள். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. ஸ்லீப். இப்போ ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க ப்ரோ. இப்போது உங்களுக்கு உங்கள் பேர் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு ஞாபகம் இருக்காது. வேறு எல்லார் பேரும் ஞாபகம் இருக்கும். உங்கள் பேரை மட்டும் உங்கள் மெமரியிலேருந்து எடுத்துட்டேன். இப்போது உங்களோட பேர் மட்டும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஞாபகம் இருக்காது. வேறு எல்லாரோட பேரும் ஞாபகம் இருக்கும். உங்கள் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பட் உங்களால் வாயை திறந்து உங்கள் பேரை சொல்ல முடியாது. ஸ்ட்ரக்காக இருக்கும். உங்கள் பேர் சொல்கிறப்ப மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரக்னஸ் ஃபீல் ஆகும். மற்றபடி எல்லார் பேரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. 1, 2 and 3 ஓப்பன் யுவர் ஐஸ். சாப்பிட்டீங்களா ப்ரோ? ம், சாப்பிட்டேன். அந்த அக்கா யாருன்னு தெரியுதா? ஆ, ஹரிப்ரியா. உங்களோட நேம் என்ன? இவர் இவர் யாருன்னு தெரியுது? என்ன தெரியுதா ப்ரோ? தெரியுது. என் பேர் என்ன? சரவணன். சரவண ராம்குமார். உங்கள் பேர் என்ன? இன்னொரு சிரிக்கிறீங்க. பேர் உங்கள் பேர் என்ன? இப்போ நான் உங்கள் நெட்டியில் டச் பண்ணுறப்போ உங்கள் பேர் உங்களுக்கு ஞாபகம் வரும். அட் த கவுண்ட் ஆஃப் 1, 2 and 3 உங்கள் பேர் என்ன ப்ரோ? உதயா. உதயா. ஓகே, கிவ் யூர் ஹேண்ட்ஸ். டேக் அ டீப் பிரத். ஸ்லீப். ரிலாக்ஸ். இப்போ நான் உங்களோட உடம்புல ஒரு லாஃபிங் கேஸ் போட்டிருக்கேன். இனிமேல் யார் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு சிரிப்பு மட்டும்தான் வரும். வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு சிரிப்பை நீங்கள் சிரிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு சிரிப்பு வரும். விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சிரிப்பை நீங்கள் உங்கள் வாழ்நாளே சிரிச்சிருக்கவே மாட்டீங்க. பயங்கரமாக சிரிப்பு வரும். யார் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு சிரிப்பு மட்டும்தான் வரும். இனிமேல் 1, 2 and 3 ஓப்பன் யுவர் ஐஸ். சாப்பிட்டீங்களா ப்ரோ? சாயந்திரம் பஸ்ல தானே போவீங்க? ப்ரோ, என்ன தெரியுதா யாருன்னு? கை கொடுங்க ப்ரோ. லுக் அட் மை ப்ரோ. ஸ்லீப். இனிமேல் உங்களுக்கு நார்மலாக எல்லார் பேரும் ஆன்சர் பண்ண முடியும். நார்மலாக எல்லார் பேரும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக மாறிட்டீங்க. அண்ட் அதே மாதிரி இப்போது உங்களால் தளபதி விஜய் சாரை பார்க்க முடியும்.
உங்கள் ஃப்ரெண்டில் தளபதி விஜய் சார் வந்து நிற்கிறாரு. உங்களால் விஜய் சாரை நல்லாவே பார்க்க முடியும், ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. விஜய் சார் கலாட்டா சேனலில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை பார்க்குறதுக்காகவே இங்கே வந்திருக்காரு. ஸோ விஜய் சார் இப்போ உங்களோட ஃப்ரெண்டில் தான் இருக்காரு. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறப்ப கிளியராக உங்களால் விஜய் சாரை பார்க்க முடியும். வேறு கெட்டப்பில் வந்திருக்காரு இப்போ விஜய் சார். ஸோ அட் த கவுண்ட் ஆஃப் 1, 2, and 3 ஓப்பன் யுவர் ஐஸ். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஸோ இது யார் தெரியுதா? யார் யார் வந்திருக்காங்க? விஜய் சார் மாதிரி. விஜய் சார் மாதிரி? விஜய் சார் தான். என்ன பேசணும் அவர்கிட்ட? நல்லா நடிப்பீங்க சார். தேங்க்ஸ். நீங்களே கை கொடுத்து சொல்லிடுங்க. இருந்துக்கோங்க ப்ரோ. ஸோ நார்மலி எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயந்த ஒரு பயமாக இருக்கிறது எதை பார்த்தானா, ஸ்னேக் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். அந்த ஸ்னேக்கை தான் நான் இப்போது என் கையில் வச்சுருக்கேன். ஸோ உங்களால் நெக்ஸ்ட் டைம் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஸ்னேக் கிளியராக பார்க்க முடியும். ஸ்னேக் என் கையில் இருக்குது, உங்களால் கிளியராக ஸ்னேக் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் டைம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களால் கிளியராக ஸ்னேக் பார்க்க முடியும். 1, 2, and 3 ஓப்பன் யுவர் ஐஸ். டச் பண்ணி பாருங்கள் ப்ரோ. பயமா இருக்கா? என்னது இது? பயம் கேஸ். லைட்ல டச் பண்ணுங்க ப்ரோ. டச் பண்ணுங்க, ஒண்ணும் செய்யாது. பல் எடுத்த பாம்பு தான். வேணாம், பாம்பு மட்டும் வேணாம். பா கையில வச்சுக்கோங்க. இத வேணாம், சும்மா புடிங்க ப்ரோ. வேணாங்க. வச்சுக்கோங்க ப்ரோ. வேணாமா? சும்மா பிடிச்சிக்கோங்க, ஒன்றும் பண்ணாது. சரி உட்காருங்க. சைடில் வச்சுக்கோங்க. கை கொடுங்க ப்ரோ. என் கண்ணா பாருங்கள், ரொம்ப கை ஜில்லாக இருக்குது. பயந்துட்டிங்களா? சொன்னோடனே பயந்துடும். சரி, ரிலாக்ஸ், டேக் எ டீப் பிரத், ஸ்லீப். இப்போ நான் இது வரைக்கும் கொடுத்த சஜஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, சுத்தமாக நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. நான் இது வரைக்கும் கொடுத்த எல்லா சஜஷன்ஸுமே நீங்கள் மறந்துட்டீங்க. இப்போ நார்மலான ஒரு கான்ஃபிடண்டான ஒரு பர்சனாக நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இயர் நீங்கள் என்னென்ன சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே சாதிக்க போகிறீங்க. ரொம்பவே ஒரு கான்ஃபிடண்டான ஒரு பர்சனாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் மனசில் இருந்த பயம், கில்ட், ஹெல்ப்லெஸ்னஸ் எல்லாமே இந்த நிமிஷம் உங்களை விட்டு பறந்துருச்சு. இப்போ உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்குது. கரேஜியஸ், கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கீங்க. எப்போவுமே சிரிச்சுட்டு எல்லாரையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் மாறிட்டீங்க. 1, 2, and 3 ஓப்பன் யுவர் ஐஸ். உங்கள் பேர் ப்ரோ? உதயா. அவர் யார்? ஆரு. ஆ, ஆரு. ஆரு தான் கொஞ்ச நேரம் முன்னாடி விஜய். நீங்கள் இப்போது ஆரு? யார் இவர்? ஆரு என் கூட ஒர்க் பண்ணுறோம். விஜய் நீங்களே தெரியலையா? சரி, இது என்ன? இது பெல்ட்டு. பெல்ட்டா? இப்போதான் பாம்பு பாம்பு பாம்புன்னு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பெல்ட்டு தான். நிஜமா ஞாபகம் இல்லையா? இது தான் பாம்புன்னு நீங்க அப்போ பாம்பு மாதிரி தெரிஞ்சது. பாம்பு மாதிரி தெரிஞ்சா இப்போ நார்மலாக தான் இருக்கு. ஓகே தான், இப்போ பிடிக்க முடியுது இல்லையா? சூப்பர். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பனிவிழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய்.